Hi friends, welcome back to my channel. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon-அ click பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான chicken recipe வீடியோ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தந்தூரி chicken தான் பண்ண போறோம். தந்தூரினா வந்து தந்தூர்ல பண்ணுவாங்க. ஐ மீன் ஒரு clay pot மாதிரி இருக்கும். பட் நம்ம இது oven-ல பண்ண போறதுனால அது ஒரு roast chicken-னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் தான். சீக்கிரமாவே பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த prep மட்டும் தான் டைம் எடுக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் அழகா வந்து எடுத்து வச்சிருக்கேன் போல்ல எல்லாம். சோ இதோட லிஸ்ட் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க அப்புறமா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹோல் சிக்கன் வச்சு குக் பண்ண போறோம் அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே நம்ம வந்து தனித்தனியா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் நம்ம வந்து அப்பப்போ போய் எடுத்துட்டு இருந்தோம்னா எல்லாமே வந்து கண்டாமினேட் ஆயிடும். அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சோ இப்ப வந்து நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன். சோ இதுதான் என்னோட ஹோல் சிக்கன். இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு குக் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 kgs இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னோட இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். சோ ஹோல் சிக்கன்ல இருந்து அந்த ஸ்கின் ஃபுல்லா ரிமூவ் பண்றது பாக்குறது கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம வந்து கரெக்டான பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே முடிச்சிடலாம். லைக் ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். கடகடன் பண்ணிடலாம். சோ இப்ப நம்ம குயிக்கா வந்து இந்த சிக்கன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்ல இருந்து இந்த சிசர் வச்சு இந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணியே போட்டுடலாம். இது ஃபுல்லாவே வந்து ஃபேட் தான் இருக்கும் இந்த நெக் கிட்ட. சில பேர் வந்து இந்த ஸ்கின்னை கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஃபேட்லாம் வச்சு சூப் பண்ணுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். பாருங்க, ஃபுல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பெரிய சிக்கனா இருந்ததுனால ஒரு 25 minutes ஆச்சு. அவ்வளோதான், ஆப்ரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டைட். ஐ திங்க் பேஷண்ட் டைட் ஃபார் த செகண்ட் டைம். ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு எப்பயுமே வாஷ் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இதை ஒன் டைம் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் இல்லை ஒரு காட்டன், சுத்தமான காட்டன் கிளாத் வச்சு இந்த ஈரத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் அந்த மேரினேட் வந்து ஒட்டும். அதுக்காக தான் இப்போ சிக்கன் வந்து ஃபுல்லா நான் தொடச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து 2 steps ஆஃப் மேரினேஷன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை மேரினேட் பண்ண போறோம். அது ஒன்றும் இல்லை, சில்லி பவுடர் அண்ட் உப்பை மட்டும் ஃபுல்லா வந்து நம்ம தடவ போறோம். அடுத்து வந்து ஒரு லிக்விட் மேரினேஷன் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை மேரினேஷன் பார்க்கலாம். அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்கன் வந்து யூனிஃபார்மா குக் ஆகுறதுக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்லிப்ஸ் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரஸ்ட் பீஸ், அதுக்கப்புறம் இந்த தை பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் இல்லையா. அது வந்து சீக்கிரமா வேகாது, மத்த இடத்துலாம் வந்து சீக்கிரமா வெந்துடும். அதுவும் இல்லாம இந்த ஜூசஸ் எல்லாம் உள்ள வந்து போகாது, இந்த மேரினேட்ல இருக்கிற ஜூஸ் எல்லாம். சோ அதனால இங்க வந்து நம்ம ஸ்லிப் போட போறோம். நம்ம ஸ்லிப் போடும் போது ஃபுல்லா போடணும். அந்த போனை வந்து அது இது பண்ற வரைக்கும் நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கலாம். நல்ல ஷார்ப்பான நைஃபா வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த தை பீஸ் இதை அப்படியே வந்து பரட்டிடலாம். இதை நல்லா டர்ன் பண்ணிட்டு இந்த தை பீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஸ்லிட் போடலாம். இங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த இந்த சைட்ல ஒண்ணு. ரொம்ப போட்டிங்கன்னா சிக்கன்லாம் வந்து தனித்தனியாக கலந்து வந்துடும். ஸோ அங்கங்க ஒன்று ஒன்று போட்டால் போதும். அதுக்கப்புறம் தையில் வந்து போடுறேன். இது ஓரளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ
இந்த சைடு போட்டுறலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து dry marinade நான் வந்து இந்த chili powder உப்பு வந்து சேர்த்திருக்கேன் இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு chili powder இருக்கு அதுக்கு அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு இருக்கு இது நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இது உள்ள எல்லாம் படுற மாதிரி இது அப்படியே கொட்டிக்கலாம் actually இது வந்து நான் ஏதோ ஒரு chef ஓட ஷோல தான் வந்து பார்த்தேன் அவங்க இப்படி பண்ணிருந்தாங்க அப்படி நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது செம்மயா இருந்தது நீங்க காரம் கம்மியா சாப்பிடுவீங்க அப்படினா காஷ்மீரி ரெட் chili வந்து யூஸ் பண்ணுங்க நார்மல் chili வேணா ரொம்ப காரமாயிடும் because அந்த marinade நம்ம பண்ண போறோம்ல liquid marinade அதுலயும் வந்து நம்ம chili powder ஆட் பண்ணுவோம் அடுத்து வந்து liquid marinade வந்து நம்ம prepare பண்ண போறோம் அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கேன் கெட்டி தயிர் இன்னும் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் பட் இப்போதைக்கு எனக்கு இவ்ளோ அளவுக்கு தான் வந்துச்சு இதுக்கு அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன் chili powder வந்து 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படினா இத ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே dry marinadeல அது போட்டுறோம் அதுக்கு அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது வந்து ஒரு பெரிய லெமன்ல இருந்து ஜூஸ் எடுத்துக்கேன் இதுல வந்து பாதி மட்டும் நான் இப்ப போட போறேன் போதும் அதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அதுக்கு அப்புறம் கசூரி மெதி அதாவது அந்த dried fenugreek leaves இது வந்து பாத்தீங்கனா இது போட்டா நிஜமா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு சூப்பரான फ्लेவர் கிடைக்கும் ஹோட்டல்ல எல்லாம் பண்ணும்போது இது கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பாங்க அதனால இதையும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணலாம் இப்போ வந்து இது ஃபுல்லா நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாரினேட் வந்து சிக்கன்ல ஈவனா கோட் பண்ணலாம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் ரியலி வர்த் இட் அது அழகா அந்த சிக்கனை வந்து நான் எப்படி பவுல்ல உட்கார வச்சிருக்கேன்னு பாருங்க செம்ம கியூட்டா இருக்குல்ல திட்டாதீங்க யாரோன்னு சோ எனிவேஸ் சோ இதெல்லாம் மாரினேட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து கடைசியா இது மேல வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இத வந்து ஒரு ராப்பிங் பேப்பர் கிளிங் ஃபிலிம் வச்சு நான் ஃபுல்லா வந்து மூட போறேன் பாருங்க இந்த சிக்கன் வந்து அழகா மாரினேட் ஆகிறதுக்கு ஃபுல்லா செக்யூர் பண்ணி நான் வச்சிட்டேன் சோ இத வந்து இப்போ மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபிரிட்ஜ்ல வைக்கணும் ஓவர் நைட் விட்டோம் அப்படினா இன்னும் சூப்பரா ஜூசியா இருக்கும் சிக்கன் நான் இப்போ இத ஓவர் நைட் தான் வைக்க போறேன் இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு சோ நாளைக்கு காலையிலயே வந்து நான் இத குக் பண்ணிடுவேன் சோ நாளைக்கு உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன் பார்க்கலாம் சோ வி ஆர் பேக் டுடே இன்னைக்கு வந்து நம்ம நேத்தி மாரினேட் பண்ணோம் இல்லையா அந்த சிக்கனை வந்து நம்ம அவன்ல வைக்க போறோம் சோ இந்த சிக்கன் வந்து ஓவர் நைட் ஃபுல்லா இருந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் இருந்திருக்கும் நான் ஒரு 1/2 ஹவர்க்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் என்னோட அவனையும் நான் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் சோ உங்களோட அவன் வந்து செல்சியஸ்ல இருக்கு அப்படினா ஒரு 220 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ் பண்ணா போதும் இன் கேஸ் ஃபாரன்ஹீட்ல இருக்கு அப்படினா ஒரு 425 அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இந்த சிக்கன் வந்து குக் பண்றதுக்கு அழகா அசெம்பிள் பண்ணலாம் சோ என்னோட ரேக் அதுக்கு அப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரே வந்து இப்படி தான் அசெம்பிள் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி நல்ல குளிவான பேக்கிங் ட்ரே எடுத்துக்கணும்
இந்த ரேக் வந்து ஃபுல்லா ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தா ரொம்பவே சூப்பர். இதுல வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேக்குக்கும் அந்த நம்மளோட ட்ரேக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்பதான் வந்து இதுல இருந்து சிக்கன்ல இருந்து ட்ரிப் ஆகுது இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் கீழே வந்து கலெக்ட் ஆகும். இல்லைன்னா உங்களோட சிக்கன் வந்து அந்த ஒரு அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா வராது, ரொம்ப சாகியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதுல வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி பேக் மேலே இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வைங்க. இனிஷியலாக வைக்கும் போதே நம்ம பிரெஸ்ட் சைடு வந்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால இந்த மாதிரி வைக்கணும். பாருங்க நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ இதில் மீதி இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே இங்கே போர் பண்ணுறேன். இதெல்லாமே ஆயில் தான். ஸோ அதனால ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீஹீட் பண்ணதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம டைமர் வைக்கலாம். இப்போ சிக்கனுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 220 டிகிரி செல்சியஸில் வச்சேன் இல்லையா, அதில் வைக்கும் போது ஒரு 1 kg சிக்கன் இருக்குது, அதாவது ஸ்கின்லெஸ் போனான் சிக்கன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 kg வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் கணக்கு வைக்கணும், 20 to 30 மினிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குக் பண்ணும்போது 30 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். அதை திருப்பி திரும்பியும் வந்து குக் பண்ணுவோம் இல்லையா ஃபிளிப் பண்ணிட்டு, அப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். அவ்வளோதான் அது குக் ஆகட்டும், நமக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் நம்ம போய் பண்ணிட்டு இருக்கலாம். பாருங்க இன்னும் 1 மினிட் தான் இருக்கு, நம்மளோட சிக்கன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பயங்கரமாக வந்து உள்ளே வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான் டைமர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி டர்ன் பண்ணலாம். பாருங்கள் அந்த ஜூஸ்லாம் வந்து கொட்டிகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிக்கனில் இருக்கிற கீழே இருக்கு இல்லையா அந்த ஜூஸஸ் எல்லாத்தையும் திரும்பியும் இந்த சிக்கன் மேலே வந்து நம்ம ஊற்றலாம். ஸோ தட் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம திரும்பியும் உள்ளே வைக்க போகிறோம். இப்போ டைமர் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து வைக்க போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுக்கலாம். பாருங்க சிக்கன் எவ்வளோ சூப்பராக குக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டாக அந்த ப்ரௌன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கனாக அது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து சிக்கனை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அழகாக அதை வந்து டெக்கரேட் பண்ண வேண்டியது. பாருங்க நம்மளோட சிக்கன் அழகாக டெக்கரேஷனோட உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நான் வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ சிக்கன் இருக்கு, கிட்டத்தட்ட 2 kgs வரைக்கும் இருக்கு. நம்ம இப்போ அவனில் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம வந்து பேன்லையும் வந்து அடுப்பில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணலாம். பட் அது மாதிரி பண்ணும்போது எண்ணெய் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அந்த மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு. ஆல்சோ இந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பை.